வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் மட்டன் பிரியாணி. ஒரு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. மட்டன் பீசஸ்லாம் தாராளமா போட்டு மசாலாவை அதிகமா சேர்த்து கம கமனு சாம்ஸ் கிச்சன்ஸின் சிக்னேச்சர் டிஷ் இந்த தீபாவளிக்கு உங்களுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மட்டன் பிரியாணிக்கான இன்கிரீடியன்ஸ் இந்த ஸ்நாக் ட்ரக்ல இருந்து எடுத்துக்கோங்க. 18 ஸ்டெப் மட்டன் ஸ்டால் நம்ம அங்கோக்கியோ கெபன் பெரு மார்க்கெட்டில் இருக்குது. இங்கே தான் நான் யூஸ்வலாக மட்டன் வாங்குவேன். இங்கே ப்ரீமியம் குவாலிட்டி மட்டன் ரீசனபிள் ப்ரைஸஸில் தராங்க. இந்த தீபாவளி கூட ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 1.5 கிலோ போன்லெஸ் மட்டன் இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் கலந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதை இந்த ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஒரு ஸ்டார் அனிஸ், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 ஏலக்காய், ஒரு பட்டை, இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இது கூட அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 4 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி தான் வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 12-15 விசில் விட்டு குக் பண்ணிடுங்க. அது பேரலலாக குக் ஆகட்டும். பாட்டம் திக்காக இருக்க மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 100 கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டார் அனிஸ், 3 பிரியாணி இலை, 3 பட்டை, 8 கிராம்பு, 6 ஏலக்காய், 1.5 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்மிடியட்டாக 6 மீடியம் சைஸ் வெங்காயம் தின் பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் லைட்டாக வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், ஒரு கிளாஸி ப்ரௌனிஷ் கலரில் வரும். கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும், நீங்கள் தீச்சிடக்கூடாது. கொஞ்சம் தீச்சிங்கன்னா கூட நம்ம ஸ்மெல்லு அண்ட் டேஸ்ட்டில் நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா 10 நிமிஷம் போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் 1 கப் மல்லி இலை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 30 செகண்ட் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 1 கப் புதினா இலை, அதையும் வந்து ஒரு 30 செகண்டு வதக்கி விடுங்க. இது ரெண்டும் வதங்கினதும் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் குறையிற வரைக்கும் வதக்கி விடுங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட ரேஷியோ ஏன் கம்மியாக ஆட் பண்ணுறோன்னா, இந்த தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் 6 வெங்காயத்துக்கு 4 தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போது 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் உப்பு, இது வரைக்கும் மட்டனில் சேர்த்ததோடு சேர்த்து 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணல, வெறும் தக்காளியும் தயிரும் மட்டும்தான் இந்த டிஷ்ஷுக்கு புளிப்பு தரும். 3-4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சைடில் தெரியும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை இது கூட ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கரில் வேக வச்சுருந்த மட்டன் தண்ணியை எடுத்து 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் வீதம் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை தண்ணிலாம் வடிகட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. ரைஸ்லாம் தண்ணியில் முங்குற அளவுக்கு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு நல்லா கரிக்கணும், குறைவாக இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படியே ஓப்பனில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த தண்ணிலாம் அப்சார்ப் ஆகி அந்த ரைஸ் நல்லா மேலே தெரியும். இந்த ஸ்டேஜில் தம் போட போகிறோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சுருங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து ரொம்ப திக்கான பாட்டம் இருக்க பாத்திரம்லாம் இருக்காது, அதனால் பேன் வச்சுட்டு அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் தம் போடுங்க.
15 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓபன் பண்ணி அந்த ரைஸை லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ மேலே இருக்க ரைஸ்லாம் வந்து அடியில் போய் அதுவும் வேகும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை போட்டு 5 நிமிஷம் திருப்பி தம் போடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா கம கமனு ருசியான பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நிதமுன்னை நான் தேட மனத்துக்கு மனமாய் என் மனதுக்கு இதமாய் என்றென்றும் நான் கொஞ்சம் இதமான பிரியாணி. அப்படி ஒரு எமோஷனல் வைபுள்ள இந்த மாதிரி டேஸ்டியான ஈஸி ரெசிபி உங்க வீட்டில் நீங்களும் செஞ்சு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.